இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரி. அதுதான் ஃபாஸ்ட் டெலிவரினா 1 ஹவர் ஸ்டிச்சிங். அதுதான் ஸ்டிச்சிங். யா 1 ஹவர் ஸ்டிச்சிங் தான் நம்மளோட வந்து சிக்னேச்சர். நம்மளோட ரொம்ப ரொம்ப யூனிக்கா என்ன உங்களோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் ஸ்டிச்சிங். முகூர்த்தம் ப்ளவுஸ் இது. இது உங்களுக்கு அந்த பல்லக்கு டிசைன் வரும். ஓகே. இங்கே இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாக்கு நல்ல ஃபெதர்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டியம். இந்த பொண்ணு வந்து ஒரு டான்சர், அதனால் தன்னோட கல்யாணத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சர் வேணும்னு சொல்லி அதில் வந்து மினியேச்சர் ஒர்க் பண்ணி நல்லா ஜர்தோசியில் பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக ஒரு சின்ன சின்ன பீடில் சின்ன சின்ன இது வச்சு பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸு. அது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்லி சீக்வன்ஸில் மட்டுமே பண்ணின ப்ளவுஸ் இது. இது எல்லாமே மல்டி பர்பஸ். இது வந்து ஒரு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் தான் வச்சுட்டா நம்ம நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ். ஒரே ப்ளவுஸு நீங்கள் வந்து 10 சாரிக்கு போட்டுக்கலாம். நீங்கள் வெட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபோட்டோஷூட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரெண்டலுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபோட்டோஷூட்க்கு ஆமாம் பின்னாடி ஒருத்தங்க அப்படியே இப்படி தூக்கி விடுவாங்க அப்படியே பறந்து வரும் தெரியுமா, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு பொட்டிக் தான் வந்திருக்கோம். ஸோ பொதுவாக பொட்டிக் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஹைஃபையாக இருக்கவங்க தான் அங்கே போவாங்க அப்படின்ற தாட் எல்லாமே உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் பொட்டிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். நானே இப்போ தான் அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது தான் நானே தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹாய், என் பேர் ராதா சீனிவாசன். ஓகே. ஆக்சுவலாக நான் இது ஒரு 15 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன்டா இந்த பொட்டிக்கு. பட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் டெலிவரி. அதுதான் ஃபாஸ்ட் டெலிவரினா 1 ஹவர் ஸ்டிச்சிங். அதுதான் ஸ்டிச்சிங். யா 1 ஹவர் ஸ்டிச்சிங் தான் நம்மளோட வந்து சிக்னேச்சர். நம்மளோட ரொம்ப ரொம்ப யூனிக்காக என்ன உங்களோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 ஹவர் ஸ்டிச்சிங். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் எங்கிட்ட உள்ளே உட்காந்து பேசிட்டோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கிற அந்த செகண்ட்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம். கண்டிப்பாக உண்மையாக உண்மையை நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறப்ப உங்கள் கையில் ரெடி பண்ணி நாங்கள் கையில் நடக்குமா? கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுத்துருப்போம் நாங்கள். ஆல் ரைட். ஸோ இங்கே வந்துட்டு என்ன மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பண்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்க டிசைன்? இப்ப கஸ்டமைஸ்டா பண்றோம் அப்படினா ப்ளவுஸ் மட்டும் தானா இல்ல வேற என்னெல்லாம் கஸ்டமைஸ்டா பண்றீங்க? இல்ல, நாங்க ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸும் பண்றோம். அதே மாதிரி நாங்க இங்க அதிகமா பண்றது பிரைடல் ப்ளவுசஸ், ஆரி வர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்ல ஃப்ராக்கும் பண்றோம், மாம் அண்ட் டாட்டர் கான்செப்ட்லயும் அவங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கிட்ஸுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். லெங்காஸ் பார்ட்டி வேர், செலிபிரிட்டிக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து உள்ள வந்துட்டா லேடிஸ்க்கு என்னென்ன வேணுமோ அத்தனையுமே நாங்க இங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நவ இந்தியாவுக்கும் ராமகிருஷ்ணா டென்டல் ஹாஸ்பிட்டல் ரெண்டுக்கும் சென்டரில் இந்த பொட்டிக் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை ராமகிருஷ்ணா டென்டல் வந்தாலும் கூட ஆப்போசிட் கட்டில் உள்ளே வந்தீங்கனாலே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட பொட்டிக் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க சொன்னது போல் 1 ஹவரில் ஸ்டிச்சிங் அண்ட் 1 டேயில் டெலிவரிக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. பட் ஆனால் இந்த பொட்டிக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கிறதுக்கான ரீசனும் அதுதான். நிறைய ஃபேப்ரிக்ஸ் கூட இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் 1 by 1 பார்த்துடலாம். அண்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பிரைடல்கானது தான் முகூர்த்தம் ப்ளவுஸ் இது. இது உங்களுக்கு அந்த பல்லக்கு டிசைன் வரும். ஓகே. இங்கே இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீகாக்கு நல்ல ஃபெதர்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஜமிக்கி ஒர்க்கும் பீடு ஒர்க்கும் பண்ணது. ஆனால் அதே மாதிரி ஸ்லீவில் ஒரு கட் ஒர்க்கில் நல்ல ஸ்டோனும் பீடு மட்டும் கொடுத்து ஒரு கிளிட்ரிங்கான ஒரு பீகாக்கு.
பீகாக்ல லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது ஒரு வெரைட்டி, இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பிரைடலுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ப்ளவுஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதுவும் அப்படி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க். ஆ, இது வந்து கோல்டன் சாரி. இந்த சாரி கட்டினாலே தக தகன்னு இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு சாரியோடது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்கு, மினியேச்சர் ஒர்க்கு தான் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். இதுலேயும் அப்படி தான், அதே மாதிரி பீகாக்கு தான் எல்லாம் கூட இருக்கு. ஆ, இது ஆமாம், அந்த ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு நல்லா அந்த இதாக இருக்கும். ஓகே, இது இதில் வந்து டாசில்ஸ், டாசில்ஸோட இதுவும் ஒரு நல்ல கிராண்ட் ப்ளவுஸ், முகூர்த்தத்துக்கான ஒரு ப்ளவுஸ் இது. இதுவும் அழகான ஒர்க்கு, ஹேங்கிங்ஸ், இது நல்லா இருக்கும். இந்த ஹேங்கிங்ஸோட இது ஒரு நல்லா இருக்கும். இதுக்குமே வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் பொண்ணு பார்க்க வராங்க அப்படிங்கும் போது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த இது இது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டியம். இந்த பொண்ணு வந்து ஒரு டான்சர், அதனால் தன்னோட கல்யாணத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அழகான ஒரு பிக்சர் வேணும்னு சொல்லி அதில் வந்து மினியேச்சர் ஒர்க் பண்ணி நல்லா ஜர்தோசியில் பண்ணி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான், அந்த மியூசிக்கலோட இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த மியூசிக்கல் இது, அதே மாதிரி சலங்க, இதெல்லாம் அந்த காலில் சலங்கை கட்டின மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி வேர், ஃபுல் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நீங்கள் ஒரு பிளைன் சாரிக்கு இந்த மாதிரி ஒரு பேர்ல் ஒர்க் ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸை மட்டும் வேர் பண்ணி ஒரு பிளைன் சாரி நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். யா, செலிப்ரிட்டிஸ் போடுறது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பீடு, ஒன்லி பீடு வித் சீக்வன்ஸ். இது இதில் இந்த ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸ்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு 2 days பண்ணி கொடுத்துருவோம். 2 days கம்ப்ளீட் பண்ணலாம். ஆ, இந்த ஃபுல் ஒர்க்குமே 2 days பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் இருக்கும். இந்த அதுவும் பீட் தான். இதுவும் பீட் தான், கலர் காம்பினேஷன். அது இதில் சீக்வன்ஸே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீடு, இதில் கட் பீடும் பேர்லும் வச்சு இந்த ஒர்க் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி வேர், செலிப்ரிட்டியோட ஒரு லுக் இருக்கும். இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லா ஹெவியா இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸே நீங்க ஹெவி, நீங்க இந்த ப்ளவுஸ் நீங்க ஜர்தோசி அந்த இதில் பண்ணது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கிறிஸ்டல் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், பீடு இருக்கும், நல்ல ஜெர்மன் ஸ்டோன்ஸ், அந்த கிளிட்டரிங் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஸ்டோனும் கிறிஸ்டலும் தான் இதோட ஹைலைட்டே. இது ரொம்பவே, இதை நீங்கள் தூக்கி பாருங்களேன் இந்த ப்ளவுஸ். என்ன கான்செப்டில் இவங்க இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியும். இதை மட்டும் நீங்கள், ஆமாம், நல்லா ஹெவியாக இருக்குது. இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அதை பார்க்கும்போதே நம்ம ஒரு அந்த லுக்லேயே ஒரு ஹெவினஸ் இருக்கும். பட் ஆனால் தூக்குனா நல்லாவே ஹெவியாக இருக்குது. அந்தளவு ஒர்க் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு கலர் கான்செப்ட், ஆன்டிக்கில் பண்ணியிருக்கோம். பேக் சைடு யா, இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் வரும். ஓகே, இது இந்த இது ஆன்டிக்கில், இது பேக் சைடு, இது ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக வரும் இந்த டிசைன்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன் டேலேயே ரெடி பண்ணினது. இதுவா, இந்த ஒர்க் கம்ப்ளீட் நாங்கள் ஒன் டேலேயே ரெடி பண்ணினது. பட் இதுவே, ஆனால் பொதுவாக நம்ம சாதாரண ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுத்தாலும் 3-4 நாள் பண்ணுறாங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. போகடா, ப்ளவுஸும் வேண்டாம் சாரி வேணாம்னு விட்டுறதுக்கெல்லாம். ஆனால் நீங்கள் லான்ஸுக்கு வந்தீங்கன்னா 1 hour நீங்கள் வாங்கிக்கலாம். இனிமேல் பாருங்கள், சாரியாக போட்டு தள்ளிடலாம். இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இது ரொம்ப மைல்டாக, ரொம்ப அழகாக, ஒரு சின்ன சின்ன பீடில் சின்ன சின்ன இது வச்சு பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பீடில், இது வந்து 2 hours நாங்கள் ரெடி பண்ண ப்ளவுஸ். இது யா, இது எல்லா ஒர்க்கும் 2 hours, இது எல்லாம் 2 hours நாங்கள் பண்ணணும். இந்த கட் பீடில் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்,
நீங்கள் வேணால் ஒரு ட்ரையலுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 2 hours நாங்கள் கொடுக்குறோம். 2 hours இதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுதான் எங்களோட ஸ்பெஷல். லேண்ட்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் லேண்ட்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கனாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது தான் எங்களோட ஸ்பெஷல். இதெல்லாம் நான் அந்த போட்டோஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஒர்க் வந்து செலிபிரிட்டிஸ் போட்டு அந்த இதுக்கு நம்ம முன்னாடி வைப்பாங்கள்ல, அந்த இது தான் பார்த்துருக்கேன். ஒரிஜினலாக எவ்வளோ பண்ணி பார்க்கல. நீங்கள் லேண்ட்ஸில் பார்க்கலாம். ஆமாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பப்ஸ் நெட் கொடுத்து அந்த நெட்டில் ஒர்க் பண்ணி கீழே அந்த போர்டர் பண்ணி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் கூட வந்து இது கிடையாது, ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து அந்த நம்ம நெட் ப்ளஸ் அந்த சில்க்லயே இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சிந்தட்டிக் சாரீஸ் கூட நல்லா மேட்ச் ஆகும். நல்லா இப்போ பட்டு சாரீக்கு தான் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது இல்லை, நார்மலாக அந்த சிந்தட்டிக் சாரீஸ்க்கு ஒரு டிசைனர் சாரீஸ்க்கு கூட நம்ம இது கட்டிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று, சாரியும் ப்ளவுஸும் ஒரே மாதிரி இருக்குது, எங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு சிலரெல்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி பர்சனுக்கு தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுலேயே அந்த மாதிரி சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர், ஒர்க் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது அந்த மாதிரி இது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெடிஷ்னலாக மாமி மாதிரி ஒரு அழகாக ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்து ஒரு நல்லா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ப்ளவுஸை பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், ப்ளவுஸை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், இதுவுமே வந்து நீங்கள் செலிப்ரிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், ஹை நெக்கில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஸ்டோன்ஸ், ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான். இது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 ப்ளவுஸ் நெட்டில், நெட்லேயே வந்து 3/4 ப்ளவுஸ். இந்த இது இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ட்வின்ஸ், இந்த ப்ளவுஸ் பேரே ட்வின்ஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆமாம், ரெண்டும் ஒரே மாதிரி, இது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பேர் இதை லைக் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணுறது வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து, இப்போ வெறும் கல்யாண பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இல்லை, அவங்க அம்மாங்களுக்கும் எல்லாம் கூட எல்லாத்துக்கும். ஆமாம், இப்போ அவங்கெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவுக்கு மட்டும் ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு நெக்கில் மட்டும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 1/2 inch லைன் மட்டும் போட்டுப்பாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், ஒரு ஹை நெக்கு சிங்கிள் பிளேட்ஸ் விடணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி போட்டிங்கன்னா சிங்கிள் பிளேட்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே வரும், அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் வரும். இது வந்து இதுலயே எல்லா டிசைன் நல்ல ப்ளைன் சாரீஸ் ப்ளைன் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இது அந்த மாதிரி ஒரு வர்க், இந்த மாதிரி ஒரு இங்கே ஃபேப்ரிக்ஸும் இருக்கு. நம்ம ஃபேப்ரிக்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி வர்க் வேணும்னு கேட்டா நீங்க அத பண்ணி கொடுத்துடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இங்கே ஃபேப்ரிக் இருக்கு. நீங்க ஃபேப்ரிக் மேட்சிங் எல்லாம் எடுத்து மல்டி கலர், ஒரு சாரிக்கு நீங்க ஒரு ப்ளவுஸ் தச்சிட்டு அதை 10 சாரிக்கு நம்ம போட்டுக்கலாம். இது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி சீக்வன்ஸ்ல மட்டுமே பண்ணன ப்ளவுஸ் இது. இது எல்லாமே மல்டி பர்பஸ். இது வந்து ஒரு சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் தான் வச்சுட்டு நம்ம நிறைய ப்ளவுஸ் தைக்கணும் அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இல்லாமல், இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ், ஒரே ப்ளவுஸு நீங்கள் வந்து 10 சாரிக்கு போட்டுக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகே ஓகே. இது அதே மாதிரி இது இந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டி சிம்பிளாக வேணும்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க்கெல்லாம் வேண்டாம், சிம்பிளாக வேணும், ஆனால் எனக்கு ஒரு யூனிக்காக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட் ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் அப்படி தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஹேங்கிங்ஸோடு இருக்கும். இது ஹேங்கிங்ஸ், இது இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டு இது ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க், இதோட நெட்டு நெட்டு இது வந்து நெட்டில் ஒர்க் பண்ணி இது ஸ்லீவில், இது வந்து மினியேச்சர் ஒர்க்கும் அந்த மாதிரி, இது சின்ன சின்ன ஒர்க். ஆனால் இதுக்கு தான் டைம் எடுக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஃப்ரெஞ்ச் நாட்டு இந்த மாதிரி ஒர்க்குக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே லேண்ட்ஸுக்கு எடுக்காது, லேண்ட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவரி கொடுத்துருவோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்டோனில் பண்ணுறது, வெறும் ஒயிட் ஸ்டோன்லாம் லேங்காக்காக அதில் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஒர்க் ப்ளவுசஸ் இல்லாமல் பேட்டர்ன் ப்ளவுஸஸும் இருக்குது. நான் உங்களுக்கு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் ப்ளவுஸுங்க, பெயிண்டிங் ப்ளவுஸ். ஆமாம், இது ஃபுல்லாக வந்து ஹேண்ட் பெயிண்டடு, அண்ட் இது வந்து வாஷபிளும் கூட. நீங்கள் வாஷிங் வாஷ், ஹேண்ட் வாஷ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். போகாதா? போகாது, கண்டிப்பாக போகாது. அப்படியா? பெயிண்டிங்கில் இருக்கிறது போகாதா? கண்டிப்பாக போகாது. இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, ஸோ இது கண்டிப்பாக போகாது. ஓகே.
இது உங்களுக்கு ஹாஃப் டேல கொடுத்துருவாங்க. பெயிண்ட் பண்ணி அதை ட்ரை பண்ணி ஹாஃப் டேல கொடுத்துருவோம். இதுவுமே ஒரு பெயிண்டிங் பிளவுஸ் தான். காட்டன் சாரீஸ்க்கு நீங்கள் இதை பர்ஃபெக்டாக பேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பிளவுஸ்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நிறைய சாரீஸ்க்கு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான பேட்டர்ன் தான். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே ஒரு ஸ்லிட் கொடுத்து எல்போ ஸ்லீவில் கீழே ஸ்லிட் கொடுத்து பஃப் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் தான். பேக் சைடில் வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்லீவ் வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்லீவ்ஸு. இப்போ ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இதை வந்து இப்போ விரும்பி போடுறாங்க. அவங்களுடைய காலேஜ் ஸ்கூல் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது மாதிரிலாம் போடுறாங்க. இது வந்து காலேஜ் கோயிங்க்கு. இது ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் நிறைய சாரீஸ்க்கு பேர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேன்சா பிளவுஸ். ஆமாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யூனிக்கான பேட்டர்னும் கூட எல்லா சாரீஸ்க்கும் நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃபீஸ் வேர் லுக்குங்க. இது ரொம்ப நீட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். நீங்கள் எல்லா காட்டன் சாரீஸ்க்கும் இது நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு காட்டன் பிளவுஸ் தான். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வி நெக் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் கவர்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரிக்கு. இது வந்து சில்க் ஃபேப்ரிக்கு. பட் எல்லா ஃபேன்சி சாரிக்குமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். காமனான கலர் இது. இப்போது இந்த பிளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்க பிளவுஸு. இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸில் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு கோலம் கான்செப்டில் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டான்ஸர், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறனால கோலம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க கேட்டிருந்தாங்க டிசைன்ஸை. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கோலம் லுக் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப இது ஃபேவரட்டான பிளவுஸஸும் கூட இதெல்லாம். ஓகே. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வீணை. ஆமாம், ஸ்லீவ்ஸ்லேயே வீணை போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கோலம்லேயே தான் நாங்கள் வீணையும் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே மினியேச்சர் ஒர்க்குங்க. அவங்க ரிசப்ஷனுக்குன்னு வெட்டிங் கொண்டுன்னு கேட்டிருப்பாங்களோ, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ஒன்று ஒன்று கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆமாம், இது வந்து ஒரு கோவில் கோபுரம். அவங்க வந்து ரொம்ப இது இன்ஸ்பயர் ஆகி எனக்கு இது கண்டிப்பாக வேணும், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்லீவோட எண்டில் வந்து ரொம்ப நீட் அண்ட் சிம்பிள் ஒர்க் கேட்டாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கோலம் அந்த பார்டர் கொடுத்துருக்கோம். கோபுரம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் கேட்குறாங்களே, கண்டிப்பாக கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்படி போஸ்ட் கொடுத்த ஒரு ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒர்க் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க இதே கேட்டப்பில் இதே மாதிரி ஒரு கலரில் தான் இருந்தாங்க, ட்ரெஸ்ஸு அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அகல் விளக்கு இதெல்லாமே. ஆமாம், இதெல்லாமே அண்ட் ஸ்லீவ்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அகல் விளக்கு. ஆமாம், ஓகே, சூப்பர். என் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட முகூர்த்தம் பிளவுஸ் இது. ஓகே, இது வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க யோசிச்சு நாங்கள் 2 days எடுத்துக்கிட்டோம் இதை டிசைன் சூஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், முடிச்சு கொடுத்தேன். ஆமாம், இந்த இது யோசிக்கிறதுக்கு 2 days இல்லை, யோசிக்கிறதுக்கு அவங்க ஒரு 1 day எடுத்துட்டாங்க. எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க நாங்கள் நிறையா அவங்கக்கிட்ட பேசி, பட் ஒர்க் முடிச்சு கொடுக்கறதுக்கு வெறும் 2 days தான் ஆச்சு. 2 days இவ்வளோ ஒர்க் முடிச்சிட முடியுமா? கண்டிப்பாக முடிச்சிட முடியும். என்ன சொல்கிறீங்க, 2 நாள் இவ்வளவு நீங்க வர்க் பண்ணி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா முடிச்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து இது வந்து அந்த கும்பகோலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இது வந்து இதெல்லாமே அர்ச்சத போடுறது. ஓ, ஃப்ளாஸ். ஆமா, பேக் சைடில் வந்து இதில் மைன்யூட்டாக இது கம்ப்ளீட்டாக ஒரு மணவர செட்டப்பில் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வாழை மரம், அதில் வந்து அந்த வாழை தார் இருக்கிறது, பூ இருக்கிறது டீட்டெயில்டாக இருக்குது. இது வந்து மாலை மாத்திர மாதிரி இது. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க பேர் மட்டும்தான் எல்லாம். ஆமாம், எல்லாமே இருக்குது. ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பெல்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ரெடியாக இருக்கிறது. இதில் வந்து டிஸ்பேச் தனியாக பண்ணுறீங்க, தனியாகவும் பண்ணி கொடுக்குறோம். உங்கள் பிளவுஸஸ்க்கு மேட்சிங்காக பண்ணணும், ஃப்ராக்ஸுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் கலர் இது. இது எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே பேர் பண்ணிக்கலாம். ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் இதெல்லாமே பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இது ட்ரெடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் சில்க் சாரீஸ்க்கெல்லாம் காமனாக மேட்ச் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி 2 கலர் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பிங்க் எல்லோ பேஸோட தான் கண்டிப்பாக எல்லா சாரீஸுமே வரும். ஸோ நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பேர் பண்ணிக்கலாம்.
நம்ம ஒரு நாள் நம்ம கல்யாணத்தன்னைக்கு மட்டும்தான் கிராண்டாக ஒரு 40,000-50,000 ஒரு லெஹங்கா ஸ்டிச் பண்ணி போடுவோம். அண்ட் அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணி செம்ம கிராண்டாக அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம், அவ்வளோ டென்ஷனாக இருப்போம். ஆனால் திருப்பி ஆஃப்டர் வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம தொட்டு கூட பார்க்க மாட்டோம். அடுத்து நம்மளோட குழந்தைங்களாம் பெருசாகிற வரைக்கும் அது பீரோக்குள்ளே அப்படியே தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி விரும்புறதில்ல. ஸோ அப்படி நீங்கள் தாட் இருக்குது, ஜஸ்ட் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பிரைடல் லெஹங்காஸ் ஆர் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மினிமம் 500 rupees மேக்ஸிமம் 5,000 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் இப்போ நான் வந்துட்டு இந்த லெஹங்கா கான்செப்ட் வந்து உங்களுக்கு வெட்டிங் பர்பஸ்க்காக காமிச்சிருக்கோம். இதே கிறிஸ்டியானிட்டி வெட்டிங்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒயிட் ஃப்ராக்ஸ், பிரைடல் ஃப்ராக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது நான் காமிக்கிறேன். வந்து ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹாஃப் சாரியா? ஓகே, ஹாஃப் சாரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ரெண்டலுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸு. ஓகே, ஸோ இது பின்னாடி எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, செம்ம கிராண்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம காசு போட்டு எடுத்து தைச்சு அதுக்கப்புறமா அதை பீரோவில் வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்களா? வந்தோமா, வாங்கினோமா, போட்டோமா, திருப்பி கழட்டி கொடுத்தோமான்னு இருக்கணும். அண்ட் இது பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இப்போ நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸில் இந்த மாதிரி பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஸ் கூட எடுக்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 500 அப் டு 5,000 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் பொறுத்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங் ஃப்ராக் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. கலர்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும் உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிச்சிட்ருக்கேன். ட்ரெடிஷ்னலாக வேணும்னாலும் சரி, இல்லை வந்துட்டு நல்லா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வேணும்னாலும் சரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பாருங்கள். இது என்னது? ஃபோட்டோஷூட்க்கு. ஆமாம், பின்னாடி ஒருத்தங்க அப்படியே இப்படி தூக்கி விடுவாங்க, அப்படியே பறந்து வரும் தெரியுமா? இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு தான். அழகாக இருக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கப்பா. ஓகே, ஸோ இதில் வேறு வேறு கலர்ஸ்லாம் இருக்குல்ல? எல்லா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ரெடி பண்ணது இதை எனக்கு இப்போ அவசரமாக வேணும் கொடுங்கன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல்லையே வேறு ஒரு கலர். நம்ம முதல்ல ப்ளூவில் பார்த்தோம், அதுலேயே க்ரீன் வித் மெரூனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், செம்ம கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த லுக் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் எடுத்தால் நமக்கு டைம் ஆகிடுன்றதுனால தான் நான் எடுத்து காட்டாமல் அப்படியே மேலோட்டமாக காட்டுறேன். உங்களுக்கு உங்களுக்கு அந்த தாட் இருக்குது, லைக் நம்ம ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வேணும், இல்லை வந்து வெட்டிங்க்கு வேணும், ரெண்ட்டுக்கு எடுக்கணுன்ற ஐடியாஸ் இருக்குன்னா நீங்கள் ஒன்ஸ் நேரடியாக வந்து பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல வெட்டிங்க்கு, கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு வந்து இந்த ஃப்ராக்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா 40,000 பக்கம் போகுது. மினிமம் 30,000 தான் நமக்கு இந்த மாதிரியான ஃப்ராக்ஸ் வந்துட்டு கிடைக்கிது. ஆனால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அந்த ஒரு நாளைக்கு அப்படின்றவங்க மேக்ஸிமம் இப்போ ரெண்டலுக்கு தான் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் அந்த ரெண்டலுக்கு கூட நிறைய பக்கம் வந்துட்டு கிடைக்கிறதில்ல, யாருக்கும் தெரியறதில்ல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு இது நான் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். வெட்டிங் ஃப்ராக்ஸ் கூட, கிறிஸ்டியானிட்டி வெட்டிங் ஃப்ராக்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் ஆக போகிறதுல, பர் டேக்கு வந்துட்டு 500 அப் டு 5,000 வரைக்கும் தான். அது ரொம்ப ரொம்ப ஹெவி கிராண்டான ட்ரெஸ்ஸே அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபேப்ரிக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லைக் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஃபேப்ரிக்ஸ் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு 1-2 வந்துட்டு டெலிவர் பண்ணிவிடுவாங்க. அந்த 1-2 வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்ல சில ப்ளவுஸ் எல்லாம் வெளியில் கொடுத்தா எப்படி ஒரு மாதம் சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்னா 15-30 வரைக்கும் நாங்கள் டைம் எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட 2 ரெடி ஆகிடும் எவ்வளோ கிராண்டான ப்ளவுஸாக இருந்தாலும். ஸோ ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ நம்ம அந்த ஃப்ராக்ஸ், வெட்டிங் ஃப்ராக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு எடுத்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் தனியாக ஃபேப்ரிக்ஸ் இருக்குது, எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறையா ஸ்பெஷல் வந்துட்டு உங்களுக்கு லேண்ட்ஸ் பிரைடல் பொட்டிக்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு இந்த பொட்டிக்கோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸும் அட்ரெஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, லைக் என்னால் நான் கோயம்புத்தூரில் இல்லை, வெளியூரில் இருக்கேன், நான் வந்துட்டு கொடுக்க முடியுமா, ஸ்டிச்சிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே உங்களோட அளவுகள் சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை.